Friends, welcome to my channel. So, இன்னைக்கு நான் பார்க்க போறேனக்கா நமக்கு வந்து அல்ட்ரா சவுண்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தானா 3 லைன்ஸ் இருந்தாக்கா பாய் பேபியா கேர்ள் பேபியா. சோ அது பத்தி தான் இப்போ வந்து பேச போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வந்து பார்த்தோம்னா நமக்கு பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாங்க. சில பேருக்கு பார்த்தோம்னா ஹை பிபியா இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா லோ பிபியா இருக்கும். ஒவ்வொருத்தர் ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா ஜெண்டர் ப்ரிடிக்ஷன்ன்றது பார்த்தோம்னா ஜஸ்ட் ஃபார் கியூரியாசிட்டி. நம்ம வந்து பார்த்தோம்னா இதுக்காக நிறைய வந்து டென்ஷன் எடுத்துக்கிறது, ப்ரெஷர் எடுத்துக்கிறது. ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ எந்த பேபியாக இருந்தாலும், கேர்ள் பேபியாக இருந்தாலும் சரி, பாய் பேபியாக இருந்தாலும் சரி, செலப்ரேட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தோம்னா ஸோ ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். சில பேர் வந்து பார்த்தோம்னா ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு லைக் இன்னும் சில பேர் வந்து ஸ்கேன் எல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை நின்னப்பத்துலேருந்து டில் டெலிவரி வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கேனிங், ஈச் அண்ட் எவ்ரி ப்ரீத், ஈச் அண்ட் எவ்ரி மீல், ஈச் அண்ட் எவ்ரி வாட்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்து பார்த்தோம்னா ஸோ ஜெண்டர் ப்ரிடக்ஷன் வந்து பார்த்தோம்னா சில பேர் வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து 3 லைன்ஸ் இருந்ததுனாக்கா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா அதே பால் வந்து பார்த்தோம்னா ஹார்ட் பீட் ரேட்டு கம்மியாக இருந்ததா ஜாஸ்தியாக இருந்ததுனா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் ஆண்டி. பிகாஸ் என்ன விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா என் பேபிக்கு வந்து பாய் பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது, பட் பாய் பேபி தான் பிறந்தாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் மேலே வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து அதிகமாக டென்ஷன் எடுத்தாலும் சரி, இன்கேஸ் நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம அந்த ஸ்கேனிங் எடுக்கும்போது நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குமோ, ஸோ அது பிரகாரம் தான் நம்மளுக்கு வந்து லைக் இன்னும் அந்த ஹார்ட் பீட் ரேட்டும் சரி அல்ட்ராசோனோகிராஃபியும் வந்து லைன்ஸ் வந்து வரும். இன்கேஸ் ஹார்ட் பீட் ரேட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த லைன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அவ்வளோதானே கண்டி. இது வச்சு வந்து நம்ம ஜெண்டர் ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ராங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.